இந்திய இ-காமர்ஸ் ஈகோசிஸ்டம் பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருந்தாலும் இந்தியாவின் பெரிய நேரடி வணிக தொழில்துறையோடு ஒப்பிடும்போது இந்தியாவின் மொத்த சில்லறை வணிக சூழலில் அதன் பங்கு என்பது இன்னும் மிக குறைவே. இந்த பங்கு சின்ன நகரங்களையும் கிராமப்புறங்களையும் இன்னும் குறைவாகவே இருக்கிறது. இதுக்கான இடையூறு இப்போ தலங்களை மையமாக கொண்ட மின் வணிக மதிப்பு சங்கிலியில் இருக்குது. இதில் வாங்குவரும் விற்கிறவரும் இணைஞ்சு பட்டியலிடப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட தலங்க மூலமா மட்டுமே பரிமாற்றம் செய்துக்க முடியும். இதை நாம ஒரு எடுத்துக்காட்டு மூலமா புரிஞ்சுக்குவோம். வாங்குறவர் ஒருத்தருக்கு ஏதோ ஒன்னு தேவைப்படுது. தமக்கு பிடிச்ச ஆப்ல நுழைறார். பொருளை தேடி வாங்குறதுக்கு குறைஞ்ச ஆப்ஷன்களை பாக்குறார். அவர் அதிக ஆப்ஷன்களை பெற பல ஆப்களுக்குள்ள நுழையணும். வாங்குறவர் பயன்படுத்துற ஆப்பில் இன்னும் அதிகமான விற்பனையாளர்கள் இல்ல. விலை, தரம், வழங்கல் தொடர்பா அவங்களால அவருக்கு சிறந்த ஆப்ஷன்களை கொடுத்திருக்க கூடிய சாத்தியம் இருக்கு. ஆனால் அவரால் அதை கண்டறிய முடியவில்லை. மாறா ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளருங்க பொதுவா தங்களை குறைஞ்சபட்ச ஆப்களிலேயே பட்டியலிடுறாங்க. அதே பொருளுக்காக வாங்குறவங்க அதிகமான மத்த ஆப்களில் கோரிக்கை வைக்கலாம். ஆனா அவற்றில் அவர் இடப்பட்டிருக்கல. இது விற்பவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இழப்பு. அது மட்டும் இல்லாம விற்பனையாளர் எந்த ஆப்பில் இருந்த விற்பனை செய்கிறாரோ அதன் விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுகிறார். முழு மின் வணிக மதிப்பு சங்கிலியையும் அமைச்சு சிக்கலானதும் செலவு அதிகமானதுமான தங்கள் சொந்த தளங்களை அமைச்சுக்கிறதுங்கிறது பெரும்பாலான விற்பனையாளர்களுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது சொல்ல தேவையில்லை. இதனால பல லட்சங்களுக்கான வாங்குவர்களும் விற்பவர்களும் இப்போ இருக்கும் இ-காமர்ஸ் ஈகோசிஸ்டம் இணைய முடியல. ONDC அல்லது ஓபன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இந்திய அரசால் ஆதரிக்கப்படுற ஒரு முன்முயற்சி. இது ஓர் இணைய அடிப்படையிலான திறந்த நெறிமுறை. இது எல்லா வாங்குவர்களையும் இணையம் மூலம் எல்லா விற்பனையாளர்களுடனும் இணைச்சு இந்தியாவின் இ-காமர்ஸ் பரப்ப முற்றிலும் மாத்தப்போகும் முன்னாகும். இது ஒன்னோடு ஒன்னா இயங்கக்கூடிய நெறிமுறைகள் மூலம் நிகழ்ந்து இது இ-காமர்ஸ் வேல்யூ செயின் கட்ட விளக்கு அனுமதிக்குது. ஒரு ஆப் பயன்படுத்துற வாங்குற ஒருவர் இன்னொரு ஆப்பில் பட்டியலிடப்பட்டிருக்கும் ஒரு விற்பனையாளரோடு பரிமாற்றம் செய்துக்க இது எளிதா உதவுது. ஆனா இந்த இரு ஆப்களும் ONDC நெட்வொர்க்கில் இருக்கணும். டிஜிட்டல் பேமெண்ட்களுக்கு எப்படி UPI செயல்படுதோ அதுபோல் ONDC செயல்படுது. அதில் பணம் அனுப்புபவரும் பெறுபவரும் வெவ்வேறு வங்கியில் கணக்குள்ளவங்களாகவும் வெவ்வேறு ஆப் பயன்படுத்தினாலும் கூட பரிமாற்றம் செய்துக்க முடியும். அதுபோல் ONDC வாங்குவரும் விற்கிறவரும் வெவ்வேறு ஆப்பில் இருந்தாலும் கூட ஒரு பரிமாற்றம் வச்சுக்க முடியும். இ-காமர்ஸ் தொழில்துறையில் அடுத்த பெரும் புரட்சியை கொண்டு வருவதற்காக ONDC வடிவமைக்கப்பட்டிருக்கு. ONDC இருந்து ஒரு குறிப்பிட்ட வாங்குவர் எப்படி பயனடைவாங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு சாட் பிட்ஜெட், ஒரு ஆப், ஒரு IVR தீர்வு அல்லது ஒரு நெட்வொர்க் போன்ற அடிப்படையில் எந்த வகையான ஆப்பின் மூலமாகவும் வாங்குவும் ஒருவர் இணையதளத்தில் நுழைந்து ஒரு பொருளை தேட முடியும். இந்த ONDC நுழைவால் பலதள பதிவு சரிபார்த்து இந்த தேடலை தேடும் பொருள் வகைக்கு ஏற்ப ஏராளமான விற்பனையாளர்களுக்கு கொண்டு செல்லுது. இணையத்தில் இருக்கும் எந்த ஒரு ஆப்பிலும் இந்த விற்பனையாளர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கலாம். தேடல் முடிவுகள் வாங்குபவருக்கு தேர்ந்தெடுத்து பல ஆப்ஷன்களை வழங்குது. அவர் மிகவும் விரும்பும் ஒன்றை தேர்வு செய்கிறார். பின்னர் அவர் வழங்கல் ஆப்ஷன்களை தேடுகிறார். இந்த நுழைவாயில் அவருடைய இருப்பிட விவரங்களோடு விற்பனையாளர்களின் விவரங்களையும் இரு இடங்களில் இருந்தும் இயங்கும் அனைத்து பொருள் கொண்டு செல்பவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை கொண்டு சேர்க்குது. தேடல் முடிவுகள் அவருக்கு பல வகையான வழங்கல் ஆப்ஷன்களை அளிக்குது. தாங்களாகவே பொருளை வழங்கும் விற்பனையாளர்கள் அல்லது பிற வழங்கல் சேவை அளிப்பவர்கள் இருந்து வாங்குவர் தேடலாம். அவர் சிறந்த ஆப்ஷனை தேர்வு செய்கிறார். பின் அவர் செக்அவுட் பக்கத்துக்கு போய் தான் விரும்பும் பேமெண்ட் முறையில் பணத்தை செலுத்துவதற்கு முன் விவரங்களை உறுதிப்படுத்துகிறார். அவர் தன் பரிமாற்றத்தை நிறைவு செய்கிறார். பணம் இரு தரப்பாராலும் பெற்றுக் கொள்ளப்படுது. இது சுலபமாக இருக்குது இல்ல? வாங்குற ஒருவர் பல பொருளையும் சேவைகளையும் பெற விரும்பும் இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். ராஜ் வேலை நிமித்தத்துக்காக கேரளா போறார். அவருக்கு சில சூட்கேஸ்கள், விமான டிக்கெட், அடிப்பட மலையாளம் படிக்கும் புத்தகத்தோடு தங்கும் ஒரு வீட்டு பதிவு செய்யறதும் தேவையா இருக்குது. ONDC இல்லாட்டா அவர் 4 வெவ்வேறு ஆப்பின் மூலம் இதை செய்யணும். ONDC மூலம் அவர் தேர்வு செய்யும் எந்த ஒரு ஆப்பிலும் உள்நுழைஞ்சு ஒரே செக் அவுட் அனுபவத்தின் மூலம் இது எல்லாத்தையும் பதிவு செய்ய முடியும். ONDC மூலம் விற்பனையாளர்கள் எப்படி பயன்பெறுகிறார்கென்று இப்போது நாம் பார்ப்போம். முழு மதிப்பு செயின் ONDC மூலம் விற்பனையாளர் மலிவான அணுகல் பெறுகிறார்.
ஒரு விற்பனையாளர் இணையத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு ஆப்பின் மூலம் ஒரே ஒரு முறை பதிவு செய்யணும். அவர் இணையத்தில் இருக்கும் எல்லா ஆப் மூலம் வாங்குறவர் உலகம் முழுதையும் அணுக முடியும். தங்கள் செயல்பாட்டுக்கு ஏற்ப விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ONDC-யில் விற்பனையாளர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த சாதகங்கள் விற்பனையாளரின் அதிக லாபத்துக்கு வழிகொள்ளுது. தலங்களை மையமாக கொண்ட இணைக்க உலகில் வழங்கும் கட்டாயத்தில் இருக்கும் தலங்களின் மாற்றீடுகளால் பதிலீடு செய்யப்படும் ஆபத்தில் விற்பனையாளர்கள் இருக்காங்க. இதனால அவங்க வாங்குவோர் உலகின் அணுகல் இழக்கிறாங்க. அதே சமயத்தில் பதிலீடு செய்யப்படக்கூடிய இந்த ஆபத்தை ONDC நீக்குது. அடுத்த விற்பனையாளர் ஆப்புக்கு விற்பனையாளர்களால் நகர முடிவதால் எந்த ஒரு வாங்குவோரையும் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த நிலையில் வாங்குவருங்க எல்லாருக்கும் தொடர்ந்து உங்களை பார்க்கலாம். விற்பனையாளர் இணைய வாரியதான் தங்கள் பெயரை பராமரிக்க முடியும். அதாவது நீங்க எந்த ஒரு விற்பனையாளர் ஆப்பின் மூலம் நுழைஞ்சாலும் உங்க பெயர் நிலையா இருக்கும். விற்பனையாளர் ஆப்பில் இருந்து வளமான வணிக மேம்பாட்டு ஆய்வை ONDC-யில் பெற முடியும். இதனால் தங்கள் வணிகத்தை பற்றிய செயல்பாட்டுக்குரிய நுண்ணுறிவை பெற முடியும். நீங்கள் ஒரு தொழில்நுட்ப நிறுவனமாக இருந்தால் ONDC நெட்வொர்க்கில் உங்கள் தொழில்நுட்பம் வழங்குநராக பட்டியலிடலாம். அதன் மூலம் நெட்வொர்க்கில் இருக்கும் ஏராளமான பிற ஆப்களால் உடனடியாக கண்டறியப்படுவீங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நாம புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பட செயல்முறை அடிப்படையிலான கேட்டலாக் உருவாக்கவும் கருவியை உருவாக்கி ONDC-யில் உங்க தொழில்நுட்ப தீர்வை பட்டியலிடுங்க. நெட்வொர்க்கில் இருக்கும் விற்பனையாளர் ஆப்கள் உங்கள் தொழில்நுட்ப தங்கள் விற்பனையாளர்களுக்கு கேட்டலாகை தயாரிக்க ஊக்குவிக்கலாம். ஒரு விற்பனையாளர் பெருமென ஒரு படத்தை கிளிக் செய்யும் போது அந்த பொருள் பல தொழில்களில் தானாகவே அறிந்து கொள்ளப்படுது. அவர் விலை விவரங்களை சேர்ந்த இந்த செயல்முறை பிற பொருட்களுக்கு திருப்பி செய்து உடனடியாக ஒரு கேட்டலாகை உருவாக்குவார். வெவ்வேறு எங்கேஜ்மெண்ட் மாடல்களின் வழி ஒரு தொழில்நுட்ப வழங்குநரான உங்களுக்கு உடனடி பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளுக்கான வாய்ப்புகளை கிடைக்கின்றன. சந்தைக்கு செல்லும் உத்தியையும் உங்கள் வணிகத்தை உடனடியாக வளர்ப்பதிலும் இது ஒரு ஆற்றல் வாய்ந்த வழியே இருக்குது இல்லையா? ஆகவே ONDC நெட்வொர்க்கின் ஒரு பகுதியா எப்படி மாறுறது? ஒரு இ-காமர்ஸ் நீங்க இந்த நெட்வொர்க்கில் ஓர் அல்லது பல பங்குகளை வகிக்கலாம். மேலும் அது வளரும் போது அதன் நன்மைகளை அடையலாம். நீங்க ஒரு வாங்கும் ஆப்பாக இணைஞ்சு வாங்குவோர் அடித்தளத்தை பெற்று ONDC நெட்வொர்க்கில் இருக்கும் எந்த ஒரு விற்பனையாளரிடம் இருந்தும் வாங்க உங்கள் ஆப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு விற்பனையாளர் ஆப்பாக சேரலாம். நெட்வொர்க்கில் ஏற்கனவே இருக்கும் பெரிய வாங்குவோர் அடித்தளத்தை உங்க வணிகர்களும் விற்பனையாளர்களும் அணுக உதவலாம். நீங்கள் ஒரு நுழைவாயிலாக கூட இணைஞ்சு தேடல் வினவல்கள் ஒரு குறிப்பிட்ட டொமைன் அல்லது லொகேஷனில் இருக்கும் வாங்குவோர் ஆப்பில் இருந்து விற்பனையாளர்கள் ஆப்புக்கு கொண்டு செல்லலாம். அல்லது நீங்கள் ஒரு தொழில்நுட்ப வாங்குநராக சேர்ந்து உடனடியாக உங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற ஏராளமான மின் வணிகர்களுக்கு அணுகவும் வாய்ப்பு பெறலாம். ONDC என்பது இந்திய அரசின் வணிகத்துறை அமைச்சத்தின் DPIIT-இன் ஒரு முன்முயற்சியாகும். இந்த நெட்வொர்க் தேசிய அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் ஆதரவு பெற்ற ஒரு லாபத்துக்காக அல்லாத ஒரு நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுது. பெரும் நிபுணர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவால் இந்த முன்முயற்சி வழிநடத்தப்படுது. ONDC என்பது உண்மையிலேயே ஒரு இந்தியாவில் செய்யப்பட்ட டிஜிட்டல் புரட்சி. இது அனுபவம் வாய்ந்த தலைமை குழுவால் இயக்கப்படுது. ONDC பற்றிய மேலும் தகவல்களுக்கு எங்கள் வெப்சைட் அல்லது மின்னஞ்சல் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.